ஹலோ வியூவர்ஸ், தீபாவளி பலகாரமான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ ஆலாக்கில் ரெண்டு ஆலாக்கு நான் எடுத்திருக்கேன். ரெண்டு ஆலாக்கு பச்சரிசி மாவு, 1.5 ஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகா, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த ரெண்டு ஆளாக்கு எடுத்துருக்கு, ரெண்டு ஆளாக்கு இப்போ மாவை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது பொன்னேறமாக வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வருதுங்க, மனம் வரும் உங்களுக்கு. மனம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. பக்கத்தில் அப்படியே சுடுதண்ணி வச்சுக்கோங்க. சுடுதண்ணி தேவையான அளவு, பிசைகிறதுக்கு தேவையான அளவு சுடுதண்ணி அப்படியே சுடுதண்ணியும் வச்சுக்கோங்க. பக்கத்தில் நம்ம மாவு பிசைகிறதுக்கு வெது வெதுன்னு சுடுதண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பூண்டையும் காஞ்ச மிளகாயும் அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டையும் காஞ்ச மிளகாயும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எப்படி நம்ம பிசைஞ்சு பிசையலான்றதை பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அரைச்சி வச்சிருந்த அந்த பூண்டு காஞ்ச மிளகாய் அந்த கலவையை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உப்பு போடுங்க. உங்களுக்கு சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பிச்சு போடுங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு வாட்டி. கொஞ்சம் பிசைஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அப்படி. நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டே இருக்கு, கொஞ்சம் பிசைங்க. நம்ம வச்சுருந்தீங்கன்னா சுடு தண்ணி அதை போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ நல்லா பிசைங்க, கையில் ஒட்டாத அளவுக்கு வரும், அதுதான் பதமாக இருக்கும். உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவு வரணும், அதுதான் பதம். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க தட்டை தட்டத்துக்கு. நம்ம இப்போ தட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். வானிலையில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இது மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. கவரில் எண்ணெயை ஊற்றி தட்டையை வந்து எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ, நம்ம உருண்டையை வச்சு எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டினதை நம்ம எண்ணெயில் போடலாம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க, ரெண்டு பக்கம் வேகட்டும். ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விடுங்க, அப்போ தான் சமமாக நல்லா பொன்னிறமாக வேகும். நல்லா பொன்னிறமா வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ தட்டை ரெடி.